163வது வார்டு அடையார் ஆற்றின் கரையோரம் அமைந்திருக்கும் மரக்கன்றுகளை பராமரிக்கும் பணியை துணை மேயர் மகேஷ்குமார் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னை மாநகராட்சியை பசுமையானதாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்துடன் அடையாறு ஆற்றங்கரையோரும் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கும் அதிகமான நீளத்தில் 60,000 மரக்கன்றுகள் நடப்பட உள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது வரை 16,000 மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளது என்றும், வரும் காலங்களில் அனைத்து இடங்களிலும் மரங்களை நட்டு பசுமையான நகராக மாற்றுவோம் என்றும், நீர் வழித்தடங்கள், கரையோரங்களில் சைக்கிளிங் பயிற்சி மேற்கொள்வதற்கு பாதைகள் அமைப்பது குறித்து வருங்காலத்தில் பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆற்றங்கரை ஆக்கிரமிப்பில் இருக்கும் மக்களுக்கு எந்த வகை பாதிப்பும் வராமல் அவர்களுக்கு ஏற்று மாற்று ஏற்பாடுகள் செய்து தரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த அடையாறு கரையோரம் பூங்காக்களை நிறுவி பொதுமக்களுக்கு நடைபாதை அமைத்து அதில் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி செய்வதற்கு ஏற்ற வகையிலும் ஒரு இயற்கை இயற்கையான சூழலை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த ஆற்றின் கரையோரம் இந்த பூங்கா அமைக்கப்படுகின்றது.